वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रशस्ते रामपादाभ्यां पादुके पर्युपास्महे आंध्रशंस्यं ययोरासीत् आश्रितेष्वनवग्रहम्। இந்த பத்ததிக்கு பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு பேர். இதற்கு முன்னாடி பிரஸ்தாவ பத்ததி, சமாக்கியா பத்ததி, பிரபாவ பத்ததி, சமர்ப்பண பத்ததி அப்படின்னு நாலு பத்ததிகள் முடிஞ்சு அஞ்சாவது பத்ததி பிரதிப்பிரஸ்தான பத்ததி. பிரஸ்தானம்னா புறப்படுறது, நாம் கிரகத்திலிருந்து வெளியூருக்கு புறப்படுறோம், அது பிரஸ்தானம், புறப்படுற பத்தி. போன ஒருபாடு அங்கிருந்து திரும்பி வந்தா அதுக்கு பிரதிப்பிரஸ்தானம்னு பேர். பாதுகையானது அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இப்போ சித்திரகோடம் வரல வந்துடுது. இங்க வந்த ஒருபாடு இப்பொழுது பரதனோடு திரும்புகிறது. அதனால பிரதிப்பிரஸ்தானம், திரும்பி வர்றது. அந்த திரும்பி வர்றதை பத்தி 20 ஸ்லோகங்களால சுவாமி தேசியன் அழகாக வர்ணிக்கிறார். இப்ப இது 121வது ஸ்லோகம். பாதுகை பேர் பெற்றது அப்படின்னு கேட்டோம்னா பிரசஸ்தே அப்படின்னார். பாதுகை ரொம்ப பிரசஸ்தம், ரொம்ப சிரேஷ்டமானது, மிக உயர்ந்தது இந்த பாதுகைன்னார். உயர்ந்ததுன்னு சொன்னாக்க யாரை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு கேள்வி வரும். ராமபாதாபியாம், ராமனுடைய திருவடிகளை விட இந்த பாதகன் கீழ் இருக்க முடியாத பாதைகள் இருக்கு, இது மிக உயர்ந்தது. ஆகையினால நான் ராமனையோ ராம பாதிகையோ உபாசனம் பண்ணல, மனசார தியானம் பண்ணல, பின்ன பாதிகளை நான் தியானம் பண்றேன். ஏன்னு கேட்டா ராமபாதத்தை விட இது மிக உயர்ந்ததுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஆந்திரசம் செம்யோராசீது ஆசிதேஷ்வனவகிரகம். ஆசிதால் பக்தால் தன்னை அடைஞ்சவா. அவளிடத்துல கருணைங்கிறது அப்படியே வாரி பொழியறது பாதிகையானது. ஆண்டு சம்சயம், விசம்சம்னா கொடுமை, ஆண்டு சம்சயம்னா கொடுமை இல்லாத தன்மை, தய கருணை. அந்த கருணையானது யயோராசீது. இந்த பாதிகை ரெண்டுக்கும் நம்மிடத்துல ஜனங்களிடத்துல எல்லாத்திலையும் கருணையானது மட்டற்றது, அதிகமானது. ஆசிரிதேஷு அனவகிரகம், அந்த கருணை இருக்கேன், அந்த கருணைக்கு தடை கிடையாது. பாதுகை கருணை பண்ணா அது யாரும் தடுக்கவும் முடியாது, வேறு தடையும் அதுக்கு வராது. அப்படி தடையற்ற கருணையோடு கூடினது பாதுகை தன்னை அடைந்தவர்கள் விஷயத்துல. அப்போ ராமனுக்கு கருணை கிடையாதுதான். ராமனை பத்தி சுவாமி தேசியம் சாதிக்கிட்ட ரசாவதார ஸ்தலத்துல கருணாகா துஷ்ட அப்படின்னார். ஒவ்வொரு அவதாரத்தையும் அழகாக எடுத்து சொல்லுகின்ற காலத்துல இந்த ராமனை பத்தி சொல்லுகின்ற காலத்துல ஒரே சொல்லுல கருணா காதுஸ்த, ஆக கருணை மிகுந்தவன் கருணையுடையவன் காதுஸ்தன் ராமன் என்றெல்லாம் பாடியிருக்கிற காலத்துல இந்த இடத்துல சுவாமி தேசியம் கருணை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் ராமனுக்கு அப்படின்னு கேட்டா, ராமனுக்கும் கருணை உண்டு, ஆனா அந்த கருணை எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க சாவக்கிரகமா இருக்கு, அதாவது அனவக்கிரகமா இல்லை, தடை இல்லாததா இல்லை, தடைப்பட்டு போச்சு இப்பொழுது. என்ன அந்த கைகை வரத்தை கொடுக்க வேண்டிய நிலை திகழ் கண்டதுனால 16 காலம் அயோத்தி மக்களிடத்துல ராமனுக்கு இருந்த கருணையானது தடைப்பட்டு போச்சு. ஆக 14 பிறகு கருணை மறுபடியும் பொழிய போறது வாஸ்தவம், அதனால இப்பொழுது தடைப்பட்டு போச்சு. அதனால ராமனுடைய கருணை தடைப்பட்டு போன கருணை. பாதியனுடைய கருணையோ அதை யாரும் தடுக்க முடியாது, தடையில்லாத கருணை. ஆகினால அப்பேற்பட்ட கருணையுடைய பாதிகளை நான் எப்பொழுதும் தியானம் பண்றேன். பரதன் என்ன பண்ணான், எவ்வளவோ கெஞ்சினா ராமன் கிட்ட வந்து தெரிஞ்சா கதறி அழுதான், தேம்பி தேம்பி அழுதான், காரிய திருவடி ரெண்டையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். என்ன சொன்னா என்ன, ராமன் அயோத்திக்கு திரும்பல, ராமனுடைய திருவடிகளும் அயோத்திக்கு திரும்பல, தெரிஞ்சா நிர்தாட்சிணியம் மறுத்துடுத்து வர முடியாது அப்படின்ட்டு. அதே சமயத்துல பாதுகையானது நான் வரேன்னு கிளம்பிச்சு. பெருமாள் கோவில் சொன்ன உடனே பெரிய இருட்டு உடனே பரதனோட வந்து சேர்ந்தது. ஆகையினால ஆந்திரசம் செம்யோராசீது ஆசிதேஷ்வனவக்கிரகம், தன்னை சார்ந்தவர்களிடத்துல பக்தர்களிடத்துல
பாதுகைக்கு இருக்க முடியாத கருணையானது தடையற்றது ஒப்பற்றது. அதனால அப்பே ஏற்பட்ட பாதுகைய நான் தியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு. இல்ல என்ன செய்யறது அப்படின்னு கேட்டவன், நான் பாதுகைய நம்மாழ்வார் அல்லவா இல்லையா. ஆக பெருமாளை விட ஆச்சாரியாளுக்கு ஜனங்கள் இடத்துல கிருபை ஜாஸ்தி. அதனாலதான் அவள் கஷ்டப்படுறத பார்த்து அவ பிரார்த்திச்ச உடனே அவளுக்கு பரதமர்ப்பணாதிகளை பண்ணி உஜ்ஜீவிக்கும்படியாக பண்றாவா. அதனால ஆச்சாரியர்கள் செம்பெருமானோட உயர்ந்தவர்கள் என்கிற கருத்தும் இதுல சுவாமி தேசிகனுக்கு திருவள்ளம் என்று தெரிகிறது. 122 ஸ்லோகம். சகோதரம் பிரணய கண்டனஸ்வைரினா பதேன கிமனே நமே வனமிகாவனாதிச்சதான் இதீவ பரிகாயதது நிபவருதே ஸ்வயம் யத்புராம் பதத்ரம் இதமாத்ரியே திருத ஜகத்ரயம் ரங்கிணஹா. பிரிஷாதுர சகோதரம் பிரணய கண்டனஸ்வைரினாம் பதேன கிம் அனேனமே வனம் இக அவனாதிச்சதாம் இதீவ பரிகாய தது நிபவருதே ஸ்வயம் யத்புராம் பதத்ரம் இதமாத்ரியே திருத ஜகத்ரயம் ரங்கிணஹ. பாதுகைக்கு அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறான். பிஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா. பிஷாதுர ரொம்ப கஷ்டப்பட்டான் பரதன், காலில் விழுந்து கதறி அழுது வந்துதான் ஆகணும் அயோத்திக்குன்னு பிரார்த்தித்தான். அப்பேற்பட்ட சகோதரன் இருக்கானே பரதன், அவனுடைய பிரணய கண்டனம் அவனுடைய விருப்பம் ராமன் திரும்பி வரணுங்கிற விருப்பம், அந்த விருப்பத்தை கண்டனம் பண்றதுதான் மறுத்தொடுத்து திருவடி வர முடியாதுன்னு எடுத்து. ஆக நான் கூட வர முடியாது திரும்பி வர முடியாதுன்னு சொல்ற விஷயத்துல திருவடி எப்படி இருந்தது, ஸ்வைரினா தன் இட்டபடி நடக்க ஆரம்பிச்சுடுது. மேல எப்படி இருந்தது அப்படின்னா வனம் இக அவனாதிச்சதாம். அந்த திருவடியினுடைய கடமை என்ன அப்படின்னா அவனம், அவனம்னா பாதுகாப்பது. அயோத்தி மக்கள் எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த திருவடிக்கு உண்டு. அப்படி இருக்கிச்ச அவனாது அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுதுங்கிற பொறுப்பு நின்றும் அதை விட்டு விட்டு வனமிச்சதான் காடுக்கு தான் போவேன். இந்த சுவாரஸ்யம், அவனத்தை பண்ண மாட்டேன், அவனத்தை விட்டு விட்டு வனத்துக்கு தான் போவேன். நேர் எதிரடியா ஆக மக்களை பாதுகாக்காமல் காட்டுக்கு தான் போவேன்னு இச்சதா அனேன பதேன கிம். அப்பேற்பட்ட இந்த ராமனுடைய திருவடியினாலே நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறார் அழகாக. இதீவ பரிகாயதது. ஆக இத மாதிரி எண்ணி பார்த்த உடனே இப்போ இந்த திருவடியோட நமக்கு இருந்த என்ன பிரயோஜனம் என்று பாதுகை நினைத்தது. அதனால ரொம்ப நாளாக கூட பழகியிருந்தாலும் இடைவிடாது சேர்ந்து இருந்தாலும் கூட அது மக்களை காப்பாற்றவில்லையே என்கிறதுனால ஜெயவாதா ஜெயாதேவியா ஜெயாதி ஜெயையாட கூடினவளான இந்த பாதுகாதியானவள் அந்த பதத்தை விட்டு விட்டு ராமனுடைய திருவடியை விட்டு விட்டு நிவகுருதே ஸ்வயம் யத்துரா திரும்ப ஆரம்பிச்சது. எங்க அயோத்தியை நோக்கி புறப்பட ஆரம்பிச்சது பரதனோட கூட. அப்பேற்பட்ட பதத்திரமிதம் ஆத்ரியே. இந்த திருவடி எப்பேற்பட்டது, இந்த பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க திருத ஜகத்ரயம் ரங்கினான். உலகத்தை எல்லாம் எப்பொழுதும் பாதுகாத்து வந்திருக்கும் ஞான ரங்கி ரங்கநாதன் இருக்கானே அவனுடையது பதத்திரம் இந்த பாதுகை. அப்பேற்பட்ட பாதுகை அதனாலதான் அதுக்கு நாட்டை காக்கணுங்கிற ஆசை ஜாஸ்தி இருந்து கொள் இருக்கு. அதனால என்னுடைய மக்களிடத்திலே கருணையினால இந்த பதத்திரமானது திரும்பித்து பிரதிப்பிரஸ்தானம் நாட்டை விட்டு காட்டை விட்டு நாட்டுக்கு திரும்ப ஆரம்பித்தது. அதனால அதை நினைச்சு சந்தோஷம் தாங்கல்ல. அதனால அப்பேற்பட்ட இதை நான் பிரார்த்திக்கிறேன், ஆதிரியே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னா முன் ஸ்லோகத்தில் பாதுகைக்கு வாத்சல்யம் மக்களிடத்திலே இருக்கும்படியான குணத்தை அழகா சொன்னார். இங்கு அந்த வாத்சல்யத்தின் காரணமாக
காட்டை விட்டு நாட்டுக்கு திரும்புவதை பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆக ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், குற்றங்களை சிக்ஷன் பண்ண குற்றங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு அவனுக்கு ஏதாவது அவன் ஏதாவது சிறு உதவி செய்தாலும் கூட அவனுக்கு என்ன பண்ணுவா, பெரிய பதவியை கொடுக்கிறார். அதாவது சிஷ்யனுக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத ஆச்சாரியால் கொண்டார். அதனால ஆச்சாரியனுக்கு பெருமாளை விட தேய அதிகம் அப்படிங்கிறத இந்த பாட்டிலையும் சுவாமி தேசியன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஸ்லோகம் 123. தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச பரத விமர்தே சத்யசந்தஸ்தயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானீம் பிரயாந்தியா. தசவதன விநாசம் வாஞ்சதோ யஸ்ய சக்ரே தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்ய யாத்ரா சச பரத விமர்தே சத்யசந்தஸ்துவயாசீத் ரகுபதி பதரக்ஷே ராஜதானீம் பிரயாந்தியா. ராமன் தேவர்கள் சரணாகதி பண்ணதுனால ராவண வதம் பண்ணுகிறேன் என்று வாக்களித்திருந்தார். ஆகினால ராமனுடைய எண்ணம் என்ன, ராவண சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசையை நிறைவேற்றுகின்றார் அவர். அதே சமயத்தில் தசரதம் அனகோக்திம் தண்டகாரண்ய யாத்திரா, தண்டகாரண்யத்துக்கு புரட்டத்தில் இன்னொரு லாபம் உண்டு. தசரதம் அனகோக்தி, தன் தகப்பனாரே குற்றமற்ற சொல்லையுடையவராக ஆக்கினார், பொய்யன் என்று பெயரில்லாமல் சத்தியசந்தனாக ஆக்கினார் தன்னுடைய தந்தையை. ஆகையினால தண்டகாரண்ய யாத்திரையானது ராமனுடைய இஷ்டமான ராவணவதத்தையும் அதே சமயத்தில் தசரதரை தகப்பனாரே சத்தியசந்தனாகவும் ஆக்கியது. சஜ பரத விமர்தே சத்யசந்தஸ்தயாசீது, பரதன் வந்து பிரார்த்திச்சான், எவ்வளோ நிர்பந்திச்சான், எவ்வளோ நிர்பந்தித்தாலும் கூட என்ன வரலேனே. அப்போ ஆர் புரட்டா அப்படின்னா, நீ புரட்ட பாதுகாதேவி, நீ புரட்ட, நீ புரட்டதுனால இப்போ என்னாச்சு, சத்யசந்தஸ்தயாசீது, ராமன் சத்யசந்தனாக ஆனான். ராமன் அவசியம் நாட்டுக்கு வர வேண்டும் என்று சரணாகதி பண்ணான் பரதன், இல்லவா? அந்த பரத சரணாகதிக்கு பலம் கொடுக்கணுமே, ராமனால் சாட்சாத்தாக பலம் கொடுக்க முடியல, அதை மறைமுகமாக தனக்கு பிரதிநிதியாக பாதுகையை ஒன்றை அனுப்பிச்சு அதனால நாட்டுக்கு அவன் திரும்புவதாக ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்தான். ஆக தசரதர சத்தியசந்தனாக ஆக்க ராமன் காடு சென்றார், ராமனை சத்தியசந்தனாக்க பாதுகை நாடு சென்றது என்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அபியுபேத விநிவிருத்தி சாகசம் தேவிரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத பவதி மகீயசம் பாரதந்திரிய விபவே நமைதிலி. அபியுபேத விநிவிருத்தி சாகசம் தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத பவதி மகீயசம் பாரதந்திரிய உபவேன மைசிலி. நீ என்ன பண்ண, பரதனுடைய வேண்டுகோளை பார்த்து வேறு வழி இல்லாமல் ராமன் என்ன பண்ணார், பாதுகையே நீ அயோத்திக்கு போ என்று பரதனிடம் கொடுத்து உன்னை அயோத்திக்கு போகும்படி சொன்னார். இது பெரிய சாகசம். ராமனுடைய திருவடியை விட்டு ஒரு நாளும் பிரியாமல் இருந்த நீ ராமன் திருவடியை விட்டு பிரிந்து அயோத்திக்கு போகுதுன்னா எவ்வளவு துணிச்சல் வேணும் உனக்கு, இல்லையா? இவ்வளவு நாள் அவரை பழகினவால யாரும் விட முடியாது. இருந்தாலும் நீ பெரிய சாகசம் பண்ணிவிட்ட,
நாம் எப்படியும் அயோத்திக்கே போவோம், மக்களை காப்போம் அப்படின்னு திரும்பின. இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, அத்தியசேத பவதி மகியசாம் பாரதந்திரிய விபவேன மைதிலி. பாரதந்திரிய விபவேன தாஸ்யம், எம்பெருமானுக்கு சொன்னபடி கேட்பதற்க, அந்த சொன்னபடி கேட்பதுல நீ மிக உயர்ந்தவள், அதுல சீதைய நீ மிஞ்சி விட்டாய். சீதை என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, நீ இங்கேயே இரு என்று சொன்ன பொழுது பிடிவாதமாக நானும் காட்டுக்குத்தான் வருவேன் அப்படின்னு சீதை புறப்பட்டாள். அப்போ வாரம் முடியாது என்று சொல்லவே ராமனை பார்த்து பேசினாள், கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபகம் ராமஜாமாதரம் பிராபிய ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம். நாசா, உம்மா எங்க அப்பா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரோ இல்லையோ, அவர் என்ன நினைச்சார், ரொம்ப அழகான மாப்பிள்ள, வீரன், வில்லை உடித்தவன் அப்படின்னு நினைச்சுண்டு உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா அவருக்கு உண்மை தெரியாது. நீ எதை பேர் பெற்றவர் அப்படின்னு கேட்டாக்க, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், ஆண்மேகம் போட்ட ஒரு பெண். நீ என்ன ஒரு பொம்னாட்டியை காட்டில் கொண்டு போய் காப்பாற்றுறதுக்கு கூடிய ஒரு தைரியம் வீரியம் இல்லை இல்லை அல்லவா அவருக்கு. அதனால நீ ஒரு பெண் தான், பெண்ணா இருந்தும் நான் வந்து பேர் வச்சுக்கிண்டு புருஷன் நான் வேகம் போட்டுக்கிண்டு வெள்ள அடிக்கிறாப்புல தாவர பண்ணி கடைசியில ஒடிஞ்சு அந்த பழம் வில்ல ஒடிச்சுக்கிட்டு கடைசியில கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். ஆக இப்ப என்ன நினைப்பார், ஆஹா தெரியாதனமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, ஒரு பெண்மை உடையவன் அவனை போய் நம்பி புருஷன் கொடுத்துட்டோமேன்னு எங்க அப்பா நினைக்க மாட்டார் அப்படின்னா. சொன்ன உடனே ராமனுக்கு ரோசம், சரி சரி வா என்னோட அப்படின்னு அழைச்சன்னு வந்துட்டார். அதே ஆகா சொன்னத்தை கேட்டுண்டு அதன்படி நடக்க வேண்டி இருக்க பாரியான சீதை அது ஏற்கவில்லை. ஆனா நீ பாதுகாதேவி, நீ இருக்கிய, நீ என்ன பண்ண, பரதனோடு நாட்டுக்கு போ என்று சொன்ன உடனே நீ காட்டுக்கு புறப்பட்டு வந்து விட்டாய். ஆகையினால மகியசா பாரதந்திரிய விபவேனா, எம்பெருமானுக்கு பரதந்திரனாக தாசனாக துண்டு பூண்டு எப்போதும் அடியோளாக இருப்பதில் உனக்கு சம யாரும் கிடையாது. ஆகினால நீ என்ன பண்ணிட்ட இப்போ, அத்தியசேத மைசிலீம் அப்படின்ற சீதையை மிஞ்சிட்ட. ஆக சீதை சொன்னத்தை கேட்கல, ஆனா நீ சொன்னத்தை கேட்டு அயோத்திக்கு திரும்பினாய். இதுல இருந்து என்ன தெரிகிறது, சீதையை விட பாதுகாதேவி தான் மிக உயர்ந்தவள் என்று தெரிகிறது என்றார் இந்த ஸ்லோகத்தில். அவ்யாகதாம் ரகுபதே வகத பிரதிஜான் அம்சாதிரோகணரசே விஹதே தரண்யாஹ பாதாது நிவிருத்திய பவதி மணிபாதரட்சே ஸ்பரிசம்பதேன விகதவ்யவதானகேதம். அவ்யாகதாம் ரகுபதே வகத பிரதிஜாம் அம்சாதிரோகணரசே விஹதே தரண்யாஹ பிராதாந்து பிராதான் நிவிருத்திய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பரிசம் பதேன விகதவ்யவதானகேதம். போன ஸ்லோகத்தில் சீதையை பற்றி பேசினார், இப்பொழுது பூதேவியை பற்றி பூமி பிராட்டியை பற்றி பேசுகிறார். அவ்யாகதாம் ரகுபதேகே வகத பிரதிஜாம், ரகுபதேகே பிரதிஜாம் என்ன, ரகுபதே வகத பிரதிஜாம், ரகுபதி ராமனுடைய பிரதிஜைய தடையில்லாம செய்யணும். ராமன் என்ன பண்ணா, கையை என்னுடைய வரத்தை கேட்டு அதன்று நான் காட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் பிரதிஜை பண்ணார். அந்த பிரதிஜைய தடுத்து பண்ணு பார்த்தான் பரதன். அதோட கூட பூதேவி என்ன நினைச்சது, அம்சாதிரோகணரசே விகதே தரண்யாஹ ராமன்
மாட்டை ஒழுங்காக யுவராஜாக இருந்து ஆளுகின்றத பார்த்தபோது பூமிக்கு என்ன தோணித்து அப்படின்னு கேட்டா, லோகபா லோகமும் ராமும் அகாமயதமேதினி என்கிறார். இவ்வளவு அழகாக நாட்டை ஆளுகின்ற ராமன் நம்மை ஆள வேண்டும் அப்படின்னு பூமியானது ராமனுடைய ஆட்சியை விரும்பித்து, அப்படின்னா ராமன பூதேவி விரும்பினாள் அர்த்தம். அப்படி விரும்புதுன்னா என்ன அர்த்தம், ஆட்சியை சுமப்பது தானே. அம்சாதிரோகண ரசே விகதே தரண்யாகம், பூமி ராமனுடைய தோல் மேல இருந்துட்டு சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டது. அப்படின்னா அர்த்தம், பூமியை பாதுகாக்கும் பொறுப்பை அந்த சுமையை தோளாலே ராமன் சுமக்க வேண்டும், அப்படின்னா ராமன் என்னை ஆள வேண்டும் அப்படின்னு பூதேவி ஆசைப்பட்டது. ஆனால் ராமனுடைய பிரதிஜையினால அது தடவட்டு போச்சு. ஏன், கைகையை சொன்னபடி காட்டுக்குத்தான் நான் போவேன் அப்படின்னு கிளம்பினார். அந்த சமயத்துல நீ என்ன பண்ண, ராஜாது நிவிருத்திய பவதி மணிபாதரக்ஷன், நீ திரும்பினாய் நாட்டுக்கு போன்னு சொன்ன உடனே சரியின் பரதன் தலைமையில ஏறி உட்காந்து நாட்டுக்கு நீ வந்து விட்டாய். எதுக்கா வந்து தெரியுமோ அப்படின்னு கேட்டா, பூதேவிக்கு ஏற்பட்ட கட்டத்தை போக்கணும்னு உனக்கு ஆசை, அதனாலதான் திரும்பி வந்தேங்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, பூதேவிக்கும் எம்பெருமானுடைய திருவடிக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. ராமனோட சம்பந்தம் வேணும்னு ஆசைப்பட்டது பூதேவி. ஆனால் திருவடியில பாதுகாப்பு இருக்கிறபடினால ராமனுடைய திருவடிக்கும் பூமிக்கும் நடுவுல இடையில பாதுகாப்பு இருந்தது. பாதுகை இருக்கிற வரையிலும் ராமன் தர மேல தன் திருவடியை வைக்க மாட்டான். அதனால பூமியின் மேல ராமனுடைய திருவடியை வைக்காததுனால என்ன தெரிஞ்சது, பூதேவியினுடைய சம்பந்தம் ராமனுக்கு கிடைக்காம இருந்தது. இப்ப நீ என்ன பண்ண, நான் நாட்டுக்கு போறேன்னு நீ நாட்டையால வந்து விட்டாயோ, இது வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். ராமன் பாதுகை இல்லாமலே இப்ப தண்டகாரணத்துக்கு நடக்க ஆரம்பிச்சான், பூமியில நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடக்க பொழுது முன்னாடி எந்த விவகாரம் இருந்ததோ ராமனுடைய திருவடிக்கும் பூமிக்கு நடுவுல நீ இருப்பதனால இடைவெளி இருந்ததல்லவா, அந்த இடைவெளி போயிடுத்து. இப்போ அது நடுவுல பாதுகை இருக்கேன்னு கஷ்டப்பட்டு இருந்தது பூதேவி. ராமனுடைய ஸ்பர்சம், திருவடி ஸ்பர்சம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தது. அந்த பூதேவிக்கு நீ நாட்டுக்கு வந்தபடினால பூதேவிக்கு ஸ்பர்ச சுகத்தை கொடுத்தேன். ஆக ராமனுடைய ஸ்பரிச சுகம் பூதேவிக்கு கிடைக்க முடியாத நீ பண்ண. ஆக அப்பேற்பட்ட உயர்வான பெருந்தன்மை உடையவள் நீ என்று இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். மந்திராபிஷேக விரகாது பஜதா விசுத்திம் சம்ஸ்கார வர்ஜனவசாது அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னாநாய பரதஹ மணிபாதுகத்வாம் ராமாஜ்ஞயா விநிஹிதாமிவ ராஜ்யலக்ஷ்மீம். ஸ்லோகம் 126. மந்த்ராபிஷேக விரஹாத் பஜதா விசுத்திம் சம்ஸ்கார வர்ஜன வசாத் அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னாநாய பரதஹ மணிபாதுகத்வாம் ராமாஜ்ஞயா நிஹிதாம் இவ ராஜ்யலக்ஷ்மீ. நிர்பந்தமாக கொடுக்கப்பட்ட ராஜ்யலட்சுமியை தலையில சுமந்து கொண்டு பரதன் நாட்டுக்கு திரும்புகிறான். யார் ராஜ்யலட்சுமி, பாதுகையே ராஜ்யலட்சுமி, அதை சுமந்து கொண்டு பரதன் திரும்புகிறான். ராஜ்யலட்சுமி ஏற்றுக்கிறதுனாக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, முன்னாடி மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு சுத்தமாக்கி அப்புறம் மந்திரபூர்வமாக சிம்மாசனத்தில் அவர்த்தி வட்டாபிஷேகங்கள்லாம் பண்ணி அந்த ராஜ்யலட்சுமியை மகுடத்தை சூட்டி ராஜ்யலட்சுமியை ஒரு இடத்துல ராஜாவாக இருக்க முடியாது ஒப்படைக்கிற வழக்கம். அப்படி இருக்கும் பொழுதோ ராமன் ராஜ்யலட்சுமி ஆகிற பாதுகையை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, இங்கே
மந்திரபூர்வமான அபிஷேகமே பண்ணலையே இவருக்கு, பட்டாபிஷேகம் அப்படின்னு கேட்டா, அப்போ அவனுக்கு சுத்தி இல்லையே, சுத்தி இல்லாம இருக்கு எப்படி ஏத்துக்கிறான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாதிச்சான், இந்த பாதுகாதேவி சிரசில போன உடனேயே அவனுக்கு எல்லாம் வந்துருக்கும். மந்திராபிஷேக விரகாது, மந்திரபூர்வமாக பட்டாபிஷேகம் பண்ணாவிட்டாலும் கூட பஜதாபிசுத்தியும் அவன் சிரசுக்கு சுத்தி வந்துடுத்து. இப்போ சபரி சிரசு எப்படி இருக்கு அவனுக்கு, அலங்காரம் பண்ணிக்காமல் ஜடைகளோட அப்படி இருக்கான், அழுக்கும் இழுக்குமா. அப்படி இருந்தாலும் கூட மந்திராபிஷேகம் பண்ணாட்டாலும் கூட இப்போ அவன் தலைக்கு சுத்தி வந்துடுத்து. பாதுகைய ஏழப்பண்ணுவதன் காரணமாக சம்ஸ்கார அர்ஜன அவசாது அதிசம்ஸ்கிருதேனு, முன்ன அலங்கரிக்கப்பட்ட தலையின் மீது ராஜ்யலட்சுமி அதன் அடையாளமாக மகுடத்தை வைப்பார்கள். இப்பொழுது அவனுக்கு அலங்காரம் ஆகவில்லை அப்படின்னு கேட்டான். சம்ஸ்கார வர்ஜன வசாது, அவன் சம்ஸ்காரத்தை பண்ணி காட்டாலும் கூட எப்படி இருக்கு போவன் தர, அவர் எப்படி இருக்காரான் பரதன். அபிசம்ஸ்கிருதேன, வாரி முடிந்து சிடுக்கெல்லாம் போக்கி அழகு பண்ணிட்ட தலை மாறி அந்த தலையோட போயிடணும் மாதிரி இருக்கான்னு பிறகு பரதன். ஏன் இதெல்லாம் பாதுகாதேவியே உன்னுடைய பெருமை, உன்னுடைய பெருமை உன்னுடைய மகாத்வத்தினால அவனுக்கு பட்டாபிஷேக சுத்தியும் கொடுத்து அப்ரங்காய்கள் எண்ணெய் தேய்த்து வைத்து அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணி சுத்தி பண்ணுவார்கள் அல்லவா, அந்த மங்களாபிஷேகங்கள்லாம் பண்ணிடுவதாகவும் ஆயிடுத்து. ஆக உன்னுடைய தலை பரதனுடைய தலை எப்படி ஆகிடுத்துப்பான், பட்டாபிஷேகத்தினால சுத்தியாகி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணப்பட்டதுனால என்ன நீ அது மேல ஏறி உட்காண்டதுனால அவனுக்கு எண்ணெய் தேய்த்து சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணப்பட்டு அழகு பண்ணப்பட்டது போல இருக்கு அவனுடைய தலை. அப்பேற்பட்ட முர்த்னானினாய பரதா மணிபாதுகேத்வாம், அப்பேற்பட்ட தலையினால பாதி எழுந்து எழுந்ததுனால தலைக்கு ஏற்பட்ட விசுத்தி சுத்தி ஏற்பட்டதல்லவா, அப்பேற்பட்ட சுத்தியுடைய நன்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த தலையினாலே நினாய பரதா மணிபாதுகேத்வாம், அந்த தலையிலே சுமந்து கொண்டு உன்னை எழுந்துள்ள பண்ணி கொண்டு அயோத்தியை நோக்கி நடந்தான் பரதன். அது எப்படி அவன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு கேட்டான். ராமாஜ்யா நிஹிதாமி ராஜலட்சுமியும், நீ எப்படி இருக்க பாதுகாதேவி, பரதனுடைய சிரசுல ராமனுடைய உத்தரவுனால வைக்கப்பட்ட ராஜ்யலட்சுமி போல இருக்க, அப்படின்னா ராஜ்யலட்சுமியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமன் உத்தரவிட அந்த ராஜ்யலட்சுமியை ஆளும் சக்தி எல்லாவற்றையும் ராமனுடைய உத்தரவுனாலே பரதன் ஏற்றுக்கொண்டான் என்று தெரிகிறது. ஆக ராமன் என்ன பண்ணான், தான் பிரதிஜை பண்ணான், நான் காடுதான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். ஏன், பிதிர வாக்கிய பரிபாலனம் பண்ணணும். ஆக தசரதருடைய வாக்கிய பரிபாலனம் பண்ணுவதற்காகவும் கைகேயனுடைய வாக்கிய பரிபாலனம் பண்ணுவதற்காகவும் ராமன் காட்டிற்கு வந்தான். சரி, ராமன் பிதிர்வாக்கி பரிபாலனம் பண்ணச்ச ராமனுடைய தங்கி தம்பி பிதிர்வாக்கி பரிபாலனம் பண்ண வேண்டுமா பண்ணுமா வேண்டாமா, பரதனுக்கு என்ன உத்தரவு தசரதருடைய உத்தரவு, நீ நாட்டை ஆள வேணும் என்று, அவனுக்கு நாடு இவனுக்கு காடு என்று. ஆக பிதிர்வாக்கி பரிபாலனம் பண்ணலையேன்னு ராமனுக்கு தோணித்து பரதன் விஷயத்துல, அதுக்காக என்ன பண்ணாவார் அப்படின்னு கேட்டுமானா, ராஜ்யலட்சுமியாகிற பாதுகையை ஒரு சிரசில வைத்து அயோத்திக்கு போ என்று சொன்னான். ஆகினால இப்போ ராஜ்யம் வேண்டாம் என்ற சோர பரதன் திருவாய்ச்சி பரிபாலனத்திற்காக பாதையை வடிவில வந்த ராஜ்யலட்சுமியை ராமன் கொடுக்க அவனுடைய கட்டளையை மீற முடியாமல் அதை சுமந்து இப்பொழுது அயோத்திக்கு திரும்புகிறான். ஆக இப்ப என்ன ஆயிடுச்சுக்கோ, இந்த ராஜலட்சுமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், அலங்காரங்கள்லாம் பண்ணணும், அப்பதான் ராஜ்யலட்சுமி ஒருத்தர் சுமக்க முடியும் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு, அது இல்லையே அப்படின்னு கேட்டாக்க, அது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா, இந்த பாதுகாப்புமான ராஜ்யலட்சுமிக்கு பட்டாபிஷேகமும் வேண்டாம், தலை சிறு அலங்காரமும் வேண்டாம், இது இல்லாட்டாலும் கூட அவள் நாட்டை ராஜ்யலட்சுமியாக நாட்டை ஆளும் திறமுடையதாக அந்த பாதுகாப்பு இருக்கும். அதனால இவனுக்கு அது ரெண்டு இல்லாட்டாலும் கூட பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜ்யத்தை மீண்டும் பரதன் ஏற்றுக்கொண்டது போல ஒரு நிலையானது ராமாஜியினால அவனுக்கு கிடைத்தது.
அப்படின்னா. இப்போ சீதை என்ன பண்ணா, நாட்டுக்கு போன்னு சொன்னா நாட்டுக்கு இல்லைன்னு சொன்னா சீதை எங்க நாட்டுக்கு இல்லை, நானும் கூட வருவேன்னு வந்துட்டா. இப்ப பாதுகாதேவி நாட்டுக்கு தெரிஞ்சுடா இல்லையா, அப்போ பாதுகாதேவியோட சீதை அனுப்பலாமே அப்படின்னு கேட்டா சீதையின் தான் வரா. எப்படி வரா அப்படின்னா, சீதை சுரூபத்தோட அவளுடைய உருவத்தோட அயோத்திக்கு திரும்பல. அப்படி திரும்பாட்டாலும் கூட ராஜ்யலட்சுமிங்கிற உருவத்தோட உருவத்தினால பரதனோட அயோத்திக்கு திரும்பினாலாம். ஆக சீதையும் இப்பொழுது ராமனுக்கு கட்டளையை ஏற்றுக்கொண்டது போல ராஜ்யலட்சுமியாக பரதனோடு நாட்டுக்கு வந்து சேர்ந்தாள் என்றும் ஒரு கருத்து கூறலாம். ஆக ராமன் பாதுகாப்பு உருவத்தில் இருக்க முடியாம ராஜ்யலட்சுமியை பரதனுக்கு கொடுக்க அதை சுமந்து பரதன் நாட்டுக்கு எழுந்துள்ளான் என்று நாங்கள் தேசியன் சாதிக்கின்றவை. ஸ்லோகம் 127. லட்சார்த்தமஸ்ய ஜகதம் மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாபாத கமலம் சமயே தியஜந்தியோ கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிக்ரஹோவம் கிம் வா விதேக விஹிதுகும் கிருபணாதசாசாம் லட்சார்த்தம் அஸ்ய ஜகதஹ மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதகமலம் சமயத்தை எல்லோரும் நிர்பந்திக்கிறார்கள். அதோடு நீ கல்யாணமாகி கிரகஸ்தனாக இருந்து காரியங்களை செய்துதான் உயர்ந்தது என்று வாதாடுகிறார்கள். அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமை இவளுக்கு ஏற்பட்டது. ஆக பிள்ளையினுடைய கல்யாணத்தை இப்படி பண்ணி வைக்க வேணும் என்ற சமயத்தில் கணவனை இழந்து கஷ்டப்படுகின்ற காலத்தில் அப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுதுங்கிற சுகம் இருக்க இது எவ்வளவு கடினம் தெரியுமா? துன்புறும் காலத்தில் ஒரு சுகமான காரியத்தை செய்து முடிப்பது என்பது மகா கஷ்டமானது. அது அவளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதுபோல தான் ராமனை பிரிந்து துன்புற்ற காலத்தில் ராமனை விட்டு பிரிந்து கஷ்டப்படுவதோடு கூட இல்லாமல் நாட்டை ஆளும் ஒரு சுகத்தை அனுபவிப்பது என்பதற்கு அதுதான் மிக கடினமானது. ஆகையினால பாதுகாதேவியினுடைய செயல் மிக மிக கடினமானது என்று தெரிகிறது. ஆக ரெண்டு பேரும் விட்டு பிரியாமல் எம்பெருமானுடைய இருந்தவர்கள் தான். ரெண்டு பேரும் லோகத்தை காப்பதற்காக ரெண்டு பேரும் நாட்டை விட்டு பிரிந்தார்கள், இந்த ராமனை விட்டு பிரிந்தார்கள். இருந்தும் ஒருவர்கள் சுகமான காரியத்தை பிரிவு காலத்தில் செய்வதுதான் மிக கடினமானது, அதை பாதுகாதேவி செய்தாள் என்பது மிகவும் துஷ்கரமானது என்று பேசுகிறார் இந்த இடத்துல. சீதா சகசிய சகசா சரணாரலிங்கான் வச்சானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருஷ்யநாயமதிதா பவதீவிதேனே மாயூர சாமரபரம் மணிரஷ்மிஜாலை. திருவிடியோடு பிரியாத எப்பொழுதும் இருந்தவள் நீ. ஏன் அப்படின்னு கேட்டா, சரணாரவிந்தம் அவனுடைய திருவிடி எத்தகையது, தாமரை மலர் போன்று மிக மிக மென்மையானது. அந்த திருவிடியோடு சேர்ந்து இருப்பதில் இருக்க முடியாத சுகம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதே மிக உயர்ந்ததாக கருதி ராமனுடைய திருவடியை விட்டு சிறிதும் பிரியாமல் இதுவரையும் நீ இருந்து வந்தாள். அப்படி இருக்கிற ஒன்ன ராமன் என்ன பண்ணிவிட்டார், பக்தியானதே கிருதபதா பரதோத்தம அங்கே பரதனுடைய தலைமையில தூக்கி ஒன்ன வச்சுட்டான். அவன் பரதன் சாமானியப்பட்டன, எப்பேற்பட்டவன், பக்தியானதே ராம பக்திங்கிறது அப்படியே பரதனிடத்துல உருவம் கொண்டது போல இருக்கு. அப்பேற்ற ராமபக்தன பக்தியினால தலை குனிந்து இந்த பாதிகையை அவன் வாங்கி கொண்டான். ஆக அப்பேற்ற பரம பக்தனுடைய சிரசு மேல நீ எழுந்துள்ளாய். அதற்கு பிறகு ஆருஷ்யமாகம் அபிதா பவதீவிதேனே, சிறிது தூரம் சென்றதும் பரதனுடைய சிரசிலிருந்து யானையினுடைய தலைமேலே ஏறிய அமர்ந்தாய். முதலிலே பரதனுடைய சிரசு, பிறகு யானையினுடைய சிரசு. இந்த யானை யாரு, சத்ருஞ்சயங்கிற யானை. பட்டாபிஷேகம் ஆனவுடனே அந்த சத்ருஞ்சயங்கிற யானை மேலதான் ஊர்வலமாக அழைத்து வருவார்கள் அயோத்தியிலே வழக்கம்.
அப்படி எல்லாராலும் கொண்டாடப்படுகிற அந்த சத்தியஞ்சயங்கிற யானையும் இப்ப கூட வந்திருக்கு. ராமனை அழைச்சு போகிறதுக்காக பலன் கொண்டு வந்திருக்கான். அது மேல ஏறி அதனுடைய மத்தகத்துல பட்டு எல்லாம் வச்சு அது மேல அலங்காரம் பண்ணி பாதுகை அது மேல எழுந்துள்ள பண்ணி அயோத்தியை நோக்கி புறப்படுகிறான் பரதன். அதனால ஆருஷ்யமாக அபிதகம் அந்த சத்துருஞ்சய யானை மேல ஏறி நீ அது மேல போய் அமர்ந்தாய். இப்ப நீ எப்படி இருக்க அதனால உட்காந்த அப்படின்னு கேட்டோம்னா மாயூர சாமரபரம் மணிரஷ்மி ஜாலை அங்க பட்டாபிஷமாக அயோத்தியில ஆட்சியை ஏற்று ராமன் வந்தா அப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னாக்க வெண்சாமரம் போடுவா இல்லையா, அழகாக வெண்சாமரம் போடுவா, விசிறி எடுத்து விசிறுவா, இப்படி உபச்சாரங்கள்லாம் பண்ணுவா யானை மேல வளர்ச்சியே. அதே மாதிரி இங்கேயும் உபச்சாரம் நடக்கிறது. எப்படி யார் பண்ற அப்படின்னு கேட்டால் நீ யானை மேல வந்தா அல்லவா, நீ எப்பேற்பட்டவ மணிபாதரட்சே, நீ உன்னுடைய உடல்லேயே நிறைய மணிகள் மின்னுகின்றன, அதுல வெளுப்பான பலராக பல நிறங்களுடைய காந்திகள் வீசுகிறது. ஏன்னு கேட்டா அங்க இளம் சூரியன் போக புறப்படுற காலத்துல சூரிய ரஷ்மி அது மேல படுறதுன்னு வச்சுப்போம், பட்டா நிறைய ஒளிக்கதிர்கள் இதுல இருந்து போறது. அதுல வெளுப்பா இருக்க முடியாத ஒளி எல்லாம் வெண்சாமரம் போலவும் மத்த பல நிறங்கள் கொண்டது மயில் தோகையினாலே செய்யப்பட்ட விசிறியை கொண்டு விசிறுவது போலவும் காட்சியை தருகிறது. அதுதான் ராமாயணத்துல சொல்லச்ச பதீஷணம் செய்வ சகார ராகவம் சபாதிகேஜோத்தமான அகமூர்தி. ராமனை பிரதட்சணமாக வலம் வந்து பிறகு சத்ருஞ்சயன் யானை மேல பாதுகையை அமர்த்தி கொண்டு பரதன் புறப்பட்டான் என்று சொல்லுகிறார். ஆக இப்படியாக ஒரு அரசனுக்கு வேண்டிய மரியாதையை நீயே பண்ணிக்கொண்டாய். உன்னுடைய ரத்தனங்கள் பாதித்த அல்லவா நீ, அந்த ரத்தனங்களே உனக்கு வெஞ்சாமரமாகவும் அதே மயில் தோகையால் செய்யப்பட்ட விசிறினால செய்யப்படிய உபசாரம் போன்றும் காட்சி தருகிறது. ஆக இந்த முறையில நீ ராணியாக சத்துஞ்சய யானை மேல அயோத்திக்கு புறப்பட்டு செல்கிறாய் என்கிறார் சுவாமி தேசியம். சத்துருஞ்சயங்கிற யானை மீது பாதுகா தேவி அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கார். மூர்த்னா முகுந்த பதரட்சிணி விபிரதஸ்துவாம் ஆவிர்மதஸ்ய ரகுவீரவதாவலஸ்ய, உன்னை தலையால தாங்கி கொண்டு செல்லுகிறது சத்துருஞ்சயங்கிற யானை. அந்த யானைக்கு இப்ப என்ன சந்தோஷம் தாங்கல, யானைக்கும் சந்தோஷம் பூதேவிக்கும் சந்தோஷம். ராமன் காட்டுக்கு புறப்பட்டவுடனே அபிவிருட்சா பரிமளமாகங்கிறார், செடிகொடி மரங்கள் எல்லாம் வாடிற்று, நதிகள் எல்லாம் வறண்டது, குளங்கள் வறண்டன, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டது என்று வர்ணிக்கிறார். ஆகையினால இந்த யானையும் சத்ருஞ்சய யானையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ பாதுகா தேவி தன்னுடைய சரசு மேல வந்த உடனே யானைக்கு ஆனந்தம் சந்தோஷம் தாங்கல, அதாவது சந்தோஷ பெருக்கினால ஆவிர்மதஸ்ய மதஜலத்தை நிறைய பெருக்குகிறது. ஆக வெகுவீரனான ராமனுடைய பட்டத்துக்குரிய அந்த யானை சத்ருஞ்சயன் இருக்கேன், அது நிறைய மத நீரை பெருக்கி சந்தோஷத்தை வழிவிடுகிறது. அந்த மதஜலம் எப்படி இருக்கு, நிறைய வழிகிறது. அந்த மதஜலம் வந்தா அதுக்காக ஒரு தனி ஒரு வாசனை உண்டு யானைக்கு மதஜலத்துல. அதனால ஆமாதிரி சபதி